ஹாய் வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா என்னுடைய கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு தென்னந்தோப்பு, 170 ஏக்கர் கொண்ட ஒரு தென்னை தோப்பு, கூடவே நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாட்டுப்பண்ணை, ஒரு ஆட்டுப்பண்ணை, இவ்வளவும் அடங்கியது தான் இந்த இடம். மொத்தம் 170 ஏக்கர். இது மொத்தம் 3 கையெழுத்து தான். அவங்க அண்ணன் தம்பி வேற யாரும் கிடையாது. 3 கையெழுத்து. இதில் 99 ஏக்கர் வந்து ஒரு கம்பெனி பேரில், அவங்க ஒரு கம்பெனி டீடு போட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. மீதி மொத்தத்துலேயும் 3 கையெழுத்து. 16 வந்து நேஷனாலிட்டி பேங்கில் இது லோனில் இருக்குது. இதனுடைய வேலி 4 பக்கம் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த ஏரியா இருக்குது. மொத்தம் 6 கிலோமீட்டர் சுற்றளவு கம்ப்ளீட்டாக வேலி போட்டிருக்காங்க. சுமார் ரோடு ஃப்ரண்டேஜ், பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து 2000 மேல் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. 7 தென்னை தான். இந்த தென்னைகள் வைத்து 10-11 வருடங்கள் ஆகுது. அப்புறம் இந்த தோப்பினுடைய பேக் சைடு வந்து 2.5 கிலோமீட்டர் கட் ரோடில் வந்து ரோடு முகப்பு ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஆக ஃப்ரண்டில் வந்து 2000 மேல், பேக் வந்து 2.5 கிலோமீட்டர் இருக்குது. 2 ஜென்ரேட்டர் வந்து உள்ள வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தென்னை தான், தென்னை தவிர இதில் வேதை எதுவுமே கிடையாது. மொத்த தென்னை மரங்களை பார்த்தீங்கன்னா 10400 தென்னை மரங்கள் இருக்கிறது. இதில் வந்து செவளநீர் மரங்கள் வந்து 1400, பச்சை இளநீர் மரங்கள் வந்து 9200. ஆக மொத்தம் 10600 மரங்கள். இதை நீங்கள் தேங்காயாகவும் வெட்டலாம், இளநீருக்காகவும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த செவளநீர் மட்டும் உங்களுக்கு எப்பவுமே இளநீருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மீதியான மரங்கள் நீங்கள் தேங்காய்க்கு வேணால் தேங்காய்க்கு பயன்படுத்தலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இளநீர் கொடுக்கிறது தான் லாபம், ஏன்னா மாதம் ஒரு கொலை வந்து எடுக்கிறாங்க. கம்ப்ளீட் விவசாயத்துக்கு ஏற்ற செம்மண், நல்ல மண். இதில் ஒரு 150-155 ஏக்கர் கம்ப்ளீட்டாக தென்னை. ஒவ்வொரு மரத்துலேயும் காய்களை பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள், ஒரு வெட்டுக்கு குறையாது இவங்களுக்கு வந்து 25-30 காய். இது நான் அதாவது ஒரு மரத்தில் வந்து நல்லா காய் இருக்கக்கூடிய மரங்களை பார்த்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தான் நான் கம்ப்ளீட்டாக கட் பண்ணாமல் அந்த வீடியோவை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன் பாருங்கள். இது போக நீங்கள் நான் தவறாக சொன்னால் கூட நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது இந்த இது பார்த்துடலாம். நல்ல பராமரிப்பில் ஒரு மரம் கூட நாம் எந்த ஒரு குற்றமுமே சொல்ல முடியாத அளவுக்கு தென்னை மரத்தை அந்த அளவு பாதுகாத்துருக்காங்க. ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு குறையிலையும் பார்த்தீங்கன்னா 20-30-35-40 மேற்பட்ட காய் வரைக்கும் இருக்கிறது நாங்கள் எண்ணிருக்கோம். ஆனால் அவங்க எங்களுக்கு கணக்கு தர்றது பார்த்தீங்கன்னா வெறும் 20 காய் வீதம் தான் தர்றாங்க. அதாவது இதனுடைய இன்கம் என்ன அப்படின்னு கேட்டபோது, சார் எவ்வளவு இருக்கிறது, சராசரி ஒரு 20 காய், சராசரி 20 காய் தான் அவங்க வந்து கணக்கிலேயே கொண்டு வர்றாங்க. ஸோ மீதி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150-155 ஏக்கர் வந்து தென்னை வச்சுருக்காங்க. அதாவது 10600 தென்னை. மீதி 10 இடத்துல பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. 10 இடத்துல மிகப்பெரிய கெஸ்ட் ஹவுஸ், அது கேரளா மாடலில் வந்து நல்லபடியாக போட்டிருக்காங்க. 6000 ஸ்கொயர் ஃபீட் அந்த கெஸ்ட் ஹவுஸுடையது. கெஸ்ட் ஹவுஸை சுற்றி 4 பக்கம் வந்து சிட் அவுட் போல வந்து ஒரு வாக்கிங் ஹவுஸ், டாப்பில் வந்து அந்த கேரளா மாடலில் போட்டிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ அந்த இடத்துல இருந்தால் நான் உங்களுக்கு 4 பக்கமாக இருந்து அந்த வியூவை வந்து உங்களுக்கு நான் காணிச்சிட்டு இருக்கேன், சரிங்க. அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 10 கால்நடைகளுக்கு தீவன பயிர் போட்டிருக்காங்க. அந்த பயிர் மட்டும்தான் இதுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு 130-140 வெள்ளாடுகள், ஆடுகள், ஒரு 150 நல்ல நாட்டு மாடுகள், பல ரகங்கள் இருக்கு, பல ரகங்கள்ல இருக்கு. நான் உங்களுக்கு அந்த மாடுகளை காணிக்கணும், பெயர் சொல்ல விரும்பல, நீங்கள் நேரில் பார்க்கலாம். தென்னைகள்னா இளம் வயது சொல்றேன், 10 வருட காலத்தில் உள்ளதுதான். ஆட்டு கொட்டகை வந்து 4 இருக்குதுங்க. ஆட்டு கொட்டகை அது போலவே நாட்டு மாடு கொட்டைகள் வந்து நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே காணிக்கிறேன். வேலையாட்கள் இருக்க ஒவ்வொரு ஃபேமிலியும் இருக்க தகுந்தபடி 24 குடும்பங்களுக்கு நீங்கள் நான் பார்க்குற இதுதான் வந்து வேலையாட்கள் இருக்கக்கூடிய செட்டு. இதில் 4 வந்து மேனேஜர்மார்களுக்கு கட்டியிருக்குது, அவங்களுடைய ஆஃபீஸு, அவங்களுடைய இருப்பிடத்துக்கு தகுந்தபடி. இந்த ரோடு நான் உள்ள போட்டிருப்பாங்க, கட் ரோடுகள்,
இப்படி வந்து கற்றோடு பார்த்தீங்கன்னா 24 கற்பாது, அதாவது 10 மரங்களுக்கு இடையில ஒரு கற்பாது, வண்டி போய் 10 மரங்களுக்கு கேப்பில் ஒரு வண்டி போய் வரும்படியாக ஒரு கேப் வந்து போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிராக்டர் இருக்குதுங்க, 2 டிராக்டர் கொடுக்காங்க, 2 ட்ரைலர் கொடுக்காங்க. இதில் வந்து அந்த அந்த தொட்டியும் வரும் டேங்கர், டேங்கர் எடுக்கும்போது இந்த மாடு ஆடோட இந்த சாணம் எல்லாமே அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து இதை இது அந்த மிக்சிங்கை வந்து டேங்கில் இது பண்ணி அதை வந்து என்ன செய்யுங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக, அதாவது மற்ற உரங்கள் போடுறீங்களான்னு கேட்டால் அதுவும் மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. ஆனால் இதனுடைய கம்ப்ளீட் வேஸ்டேஜ் வந்து உள்ளுக்க டேங்கரில் கலக்கி டேங்கர் மூலம் வந்து ஒவ்வொரு மரங்களுடைய மூட்டையும் வந்து இவங்க அதை வந்து விடுறாங்க இந்த மாட்டோட வேஸ்ட்டுகளை. அதுபோக உங்களுக்கு வந்து வெள்ளாடுகள் வந்து நாட்டு பசுமாடோட எண்ணிக்கையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாட்டு கொட்டகை வந்து 120 அடி நிலத்தில் போட்டிருக்காங்க, 120 அடி நிலத்தில் 4 கொட்டகை அமைச்சிருக்காங்க. ஆட்டு கொட்டகையும் இருந்தாலும் மாட்டு கொட்டகையும் 4 இருக்குது, ட்ரைலர் இருக்குது, டிராக்டர் இருக்குது, மட்டைகளை வந்து பொடியாக்கி உரமாக்கூடிய மிஷின் இருக்குது. போர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தண்ணியுடைய இது, நான் தண்ணியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாராளம் தண்ணி கிடைக்கக்கூடிய மாவட்டம், மேற்கு மலையுடைய தொட அடிவாரம், நல்ல செம்மண் உள்ள இடம். பெரியாறு ஆறு, பெரியாறுன்ற ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறு வந்து இதனுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு கால்வாய், அதுக்கு பேர் ராஜ வாய்க்கால்னு சொல்லுவாங்க, அந்த வாய்க்கால் பக்கத்தில் வந்துட்டுருக்கனால இவங்க ஸ்பெஷலாக சில காரியங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது கிணறு அமைச்சிருக்காங்க, அந்த கிணத்துலேருந்து இவங்களுக்கு இங்கே தண்ணி வரது, எந்த ஒரு கோடையிலும் தண்ணி கிடைக்கும்படியாக உள்ள அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் வந்து காணிக்கலாம். 4 இன்ச் பைப்பில் 1, 5 இன்ச் பைப்பில் 2 இந்த ஆற்று படுகையிலிருந்து இவங்க எடுக்கிறாங்க. தொட்டியில்